வழக்கில் சிக்கியுள்ள திறமையில்லாத ஊழியர்களை முன்னதாகவே ஓய்வு பெற்றவர்களாக அறிவிக்க கணக்கெடுப்பு நடத்தும்படி அனைத்து துறைகளுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது மத்திய பணியாளர் நலத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணி விதிகளின்படி ஐம்பது முதல் ஐம்பத்து ஐந்து வயதை கடந்தவர்கள் அல்லது முப்பது ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர்களை பொதுநலன் கருதி ஓய்வில் செல்லும்படி உத்தரவிட மத்திய அரசுக்கு அதிகாரம் உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியுள்ள ஊழல் வழக்குகளில் சிக்கியவர்கள் மற்றும் திறமையாக செயல்படாத ஊழியர்கள் குறித்த பட்டியலை தயாரிக்கும்படி அனைத்து துறைகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது பட்டியல் தயாரான பிறகு ஊழல் செய்பவர்களையும் முறையாக வேலை செய்யாதவர்களையும் ஓய்வில் செல்லும்படி உத்தரவிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதனை ஒரு தண்டனையாக கருத முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட ஊழியர்களை ஓய்வில் செல்ல உத்தரவிடுவது கட்டாய ஓய்வில் இருந்து வேறுபட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது